மற்றொரு புதிய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழா தமிழா, பவர்ட் பை அல்டிமேட் பவர் லிக்விட் டிடர்ஜென்ட் மற்றும் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசித்தன்போ. பெண்கள் ஆசைப்படும் பொருட்களில் முதலிடம் வைப்பது என்பது நகைகள் தான். எப்பொழுதும் தமிழ் சூழலில் நீண்ட காலமாக பெண்ணுக்கு நகையோடு தொடர்பு, ஒரு பெரிய தொடர்பு இருந்திருக்கு, விருப்பம் இருந்திருக்கு. ஒரு பெண்ணுக்கு நகை வந்து விருப்பம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து எந்த தெரப்பி கொடுக்கணும்னா ஜீன் தெரப்பி கொடுத்தா தான் நகையெல்லாம் ஆக்க முடியும்னு சொல்லப்பட்ட காலமெல்லாம் உண்டு. ஆனால் உண்மை என்னென்னா, சமீப காலமாக இந்த தலைமுறை பெண்கள் வெகுவாக நகையின் மேல் இருக்கும் மோகத்தை குறைத்து கொண்டே வருகிறார்கள் என்பது தான் உண்மையாக இருக்க முடியும். அதனால தான் எப்பொழுதும் இல்லாத வகையில் நகை வாங்குவதற்காக புதிய திருவிழாக்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. புதிய விசேஷம் சொல்கிறாங்க, 10 வருஷத்துக்கு முன்னே நம்ம யாருக்குமே அக்ஷய திருதியைனா என்னன்னு தெரியாது. அப்போ ஒரு அக்ஷய திருதியைன்னு ஏன் உருவாக்கப்படுது அப்படின்னா, நகை வாங்குறது குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால தான் அதுக்காக ஒரு நாள் அன்னைக்கு வாங்கியிருக்கேன், அன்னைக்கு வாங்க நான் பெருகும்னு. போன தலைமுறையில் சேர்ந்தவங்க இந்த தலைமுறையில் சிலரும் கூட நகை ரொம்ப முக்கியம், தங்கம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்க. மறுபக்கம் வந்து அப்படிலாம் இல்லை, தங்கம் ரொம்ப முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. தங்க ஆபரணத்தை விரும்பி அதை சேர்த்து கொண்டிருக்கிற, மேலும் மேலும் சேர்க்கிற பெண்களாக இருக்கு நீங்கள். ஒரு நகையாக ஒன்று போட்டு பார்க்கும் பொழுது எந்த வகையான நகை முதல்ல பிடிக்கும் நினைப்பீங்க? ஒரு சிலருக்கு நெக்லஸ் பிடிக்கும், ஒருத்தருக்கு ஒட்டியானம் பிடிக்கும், ஒருத்தருக்கு வளையல் பிடிக்கும்னு இருக்கு இல்லையா. எனக்கு இந்த நகை நான் ரொம்ப பிடிக்கும், இதை போட்டு என்ன நான் பார்த்துக்கிறது ரொம்ப விரும்புவேணாம் அப்படின்னு அதை சொல்லுவீங்க. எனக்கு எல்லா நகை போட்டாலுமே ரொம்ப பிடிக்கும், இது இதுன்னு பர்டிகுலராக இல்லை. ஆனால் மெயினாக நெத்திச்சுடியும் ஒட்டியானமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் இன்னைக்கு இன்னும் ஒட்டியானம் போடலை, பிகாஸ் மார்னிங் போட்டேன் அது அந்துருச்சேன். அப்பையும் உடனே எங்கள் அப்பா கிட்ட அடம் பிடிச்சி என் கல்யாணத்துக்குள்ளே இன்னொரு ஒட்டியானம் எனக்கு கண்டிப்பாக வாங்கித்தாங்கன்னு ஆர்டர் பண்ணிட்டு தான் நான் வந்தேனே. ஓகே, எனக்கு ஒட்டியானமும் நெத்திச்சுடியும் அவ்வளோ பிடிக்கும். ஓகே, ஆரமும் பேங்கிள்ஸ். ஓகே, ஆரமும் பேங்கிள்ஸ். ஆமாம், எனக்கு வந்து இயரிங்ஸ் போட ரொம்ப பிடிக்கும், அந்த ஜிமிக்கி அதுக்கப்புறம் அந்த பேங்கிள்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஏன் அது ரொம்ப ரொம்ப பிடிக்குது அப்படின்னா, அந்த டிக்டாக் வீடியோலாம் பண்ணும்போது தனித்தனி கிளிப்பிங்ஸ் எடுத்து போடும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதே நேரத்தில் அப்படி டக்கு டக்கு நம்ம பேசும்போது ஆடும்போது அது ஒரு மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஒரு கான்ஃபிடென்ட் வரும் எனக்கு அது போடுறதுனால. ஓகே, எந்த வகை நகை போடுவதற்கு உங்களுக்கு பிடிக்கும், அதை போட்டு உங்களை நீங்களே எப்படி அழிச்சுக்குவீங்க? எனக்கு வந்து ரிங் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கேயாச்சும் போகும்போது இப்படி இப்படின்னு காட்டி காட்டி பேசுவேன். நம்ம நெய் பாலிஷ் வச்சு கொஞ்சம் ரிங் போட்டோம்னாவே மகாரா அவங்க கையில் போட்டிருக்கிறீங்க எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நீங்கள் கையில் மோதிரம் குறைச்சான போட்டிருக்கீங்க? இல்லை, இது வந்து என்னோட சென்டிமெண்ட் மோதிரம், எங்கள் என்கேஜ்மெண்ட் மோதிரம். இது வந்து எங்கள் அப்பா எனக்கு போட்ட சென்டிமெண்ட் மோதிரம். இப்போ இது போதும். ஆக்சுவலாக ரொம்ப அழகாக வந்தால் சில பேர் ஆப்போசிட் டீம்லாம் வந்து ரொம்ப கண் வச்சுருவாங்களோ, அதனால் மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கோம். இவங்க சொன்ன மாதிரி ரிங் தான் பிடிக்கும், ஏன்னா அடுத்தவங்களுடைய அட்ராக்ஷனை ஈஸியாக கவர் பண்ணலாம். இப்போ நான் பேசையில் கையை எப்படி இப்படி ஆட்டினேன்னா உங்கள் கண்ணு கண்டிப்பாக என்னுடைய விரலை பார்க்கும். அதுக்காகவே நான் ரிங் போடுறது ரொம்ப லைக் பண்ணுவேன். எனக்கு நெக்லஸ் செட் போடுறது ரொம்ப பிடிக்கும் சார். நெக்லஸ் போட்டு ஒரு சாரி கட்டினாலே அது ஒரு கெத்து தான் சார். எந்த வகையான நகை போட பிடிக்கும், அப்படி போட்டு உங்களை நீங்களே எப்படி வச்சுக்குவீங்க சார்? எனக்கு பெரிய பெரிய சும்காஸ் போட பிடிக்கும். அது ஜிமிக்கி பெரிய பெரிய ஜிமிக்கியும் பெரிய பெரிய ஆரமும், அதாவது நம்மளை சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும். நான் ஒரு சாரி கட்டி ஒரே ஒரு ஆரம் பெருசாக போட்டுட்டு போனா கூட திரும்பி பார்க்கணும் நாலு பேர். அந்த மாதிரி தான் சார் போட பிடிக்கும். அப்ப நீங்க உங்களை நீங்களே பாத்துக்கும்போது என்ன நினைப்பீங்க? போட்டு முடிச்சு முத முதல்ல கரண்ட்ல பாக்கும்போது அவ்ளோ சார் என்ன எக்ஸாபிட் பண்ணிப்பேன். போர்ட்ரேட் அப்படி பார்த்துட்டு இன்னைக்கு அழகா இருக்க அப்படின்னு என்னையே பார்த்துட்டு செல்ல குட்டி அப்படின்னு கொஞ்சிட்டு அப்புறம் அது பண்ணுவேன் சார். நகை அபரிதமா போடுற விரும்புற பெண்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணும்? ஆடம்பரமா இருக்கும் மாதிரி தோணும் சார். நீங்க ரொம்ப சிம்பிளா வந்திருக்கீங்க இன்னைக்கு. அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இல்லல்ல சார். நகையை வந்து ஒரு அழகு சார்ந்த விஷயமாவோ இல்லை ஒரு பெருமைப்படுற விஷயமாவோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இவங்க நினைக்கிறப்ப இவங்க ரொம்ப பின்தங்கி இருக்காங்களோன்னு தோணுது. இம்மெச்சூர்டாக யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. நான் கேட்க விரும்புறது, இவ்வளவு நகை போடுற இவ்வளவு நகையை விரும்புகிற ஒருத்தரை பார்க்கும் பொழுது அவங்களோட ஆட்டிடியூட பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணும் மனசில், அது மட்டும் தான் கேட்குறேன். யானை பட்டம் கட்டின மாதிரி இருக்கு சார். ஓகே ஓகே, யானை பட்டம் கட்டின மாதிரி இருக்கு. ஓகே, நகை பொம்மை மாதிரி இருக்காங்க. இப்ப எல்லாத்தையும் இவங்களை கடத்திட்டு போயிடலாமான்னு தோணுது முடிஞ்சோன்னே. அப்ப உங்களுக்கு விருப்பம் இருக்கு அதுல? இல்ல இல்ல, அதாவது என்னன்னா விருப்பம் இருக்குன்னு சொல்ல வரல, அவங்க போட்டிருக்கதை பார்த்துட்டு சரி எடுத்துட்டு போயிடலாம் அளவுதான். விருப்பம் இருந்தா நானும் போட்டு வந்து அங்கிட்டு சைடு உட்காந்துருப்பேன் இல்லையா. எனக்கு சிரிப்பு தான் சார் வரும். சிரிப்பு எதுக்கு அவ்வளோ அள்ளி போட்டு வரணும்? அவங்கள பார்க்கும்போது எனக்கு அவங்க ஃபேஸோடு எனக்கு அவங்க கழுத்தில் போட்டிருக்கிறது மட்டும்தான் தெரியும். அவங்க பார்க்கும்போது அவங்க ப்ரைஸ் டாக்ஸ் அவங்களே அவங்க வெளிப்படுத்திக்கிறாங்க சொல்கிறாங்க. நான் ரோட்ல நடந்து வந்தேன், நான் பார்க்கணும் நாலு பேர், அதுக்காக தான் நான் அந்த ஆரத்தை எடுத்து போட்டு நடந்து வரேன். எல்லா கண்ணும் அதில் தான் சார் இருக்கும். எப்போ திருடனுக்கு ஒரு எப்பயுமே ஒரு ஷோ கேஸ் போட்டு காமிக்கிற மாதிரி இருக்கும்.
இப்போ நீங்கள் சாரீ கட்டி இதே சாரீ இதே சாரியை நீங்கள் வந்து இதே மாதிரி வச்சு உங்களோட ஹேர் ஸ்டைல் மாற்றிட்டு இதே ட்ரெஸ்ஸை நீங்கள் போடுங்க. நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களோட நீங்கள் தான் அழகாக இருக்கு. ஏன் ஐடென்டிட்டின்னு ஒன்று இருக்குன்னா எனக்குன்னு ஒரு செட் பண்ணியிருக்க ஐடென்டிட்டி அப்போ மாறி. இதுவும் என்னோட ஐடென்டிட்டி. எனக்கு வந்து நகை போடுறது பிடிக்கும் சரிங்களா. சார் அவங்கள பார்த்தா நான் இப்போ பார்த்தீங்கன்னா அம்மன் மாதிரி இருக்காங்க. அம்மனுக்கு எப்படின்னா அம்மன் என்ன எப்படின்னா அம்மா கிரெடிட் கொடுக்குறீங்க. இப்போ எங்களை பார்த்தா அம்மன் மாதிரி இருக்குங்க சார். இவங்களை பார்த்தா அந்த காளி தலையை விரிச்சு போட்டுருக்கு இருக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குங்க சார். எங்களுக்கு வந்தோடனே அந்த ஃபீல் தான் வந்ததுங்க. ஆனால் நீங்கள் ரியாக்ஷனே காட்டாமல் ஃப்ளாட்டாக மோத்த வச்சுட்டு எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்கீங்க பாருங்க. கைதாப்புல கால் மேலே வேற யார் என்ன பேர் சொல்லுவீங்க? இவங்களெல்லாம் பார்த்து பேர் வைக்க வேண்டாம், பா அப்படி சொன்னாவே போதும். அப்படி இருக்காங்க எல்லோரும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு இது தாங்க வேணும். இதுக்காக தான் நாங்கள் ஜுவல்ஸ் போட்டுட்டு ரோட்டில் நடந்து போகணும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணும் போது பான்னு சொல்கிறது அப்படி பா அப்படி சொல்கிற பா அப்படி சொல்கிற எல்லாரும். ஸ்ரீ ஒரு சந்தானம் டைலாக் இருக்கும்ல, ஓணத்துக்கு சிங்காரிச்ச யானை மாதிரி வந்திருக்காங்கன்னு. அது கரெக்ட் தானே? அந்த யானையை பக்கத்துல கூட்டம் கூட போய் நிக்கிறோம், மத்த நாள் போய் பாக்குறோம் அந்த யானையை. இல்ல இல்ல நான் சிங்காரத்த யானை பாக்குறோம். இல்ல பாக்க மாட்டோம், அது பாக்க மாட்டோம். அதை பார்த்தா பயமா இருக்கும். கேரளா பூரா இருக்கு, ஆனா திருச்சூர்ல மட்டும் ஏன் பூரத்து அன்னைக்கு அவ்வளவு பேர் போறாங்கன்னா அந்த அலங்காரம் பண்ண யானையை பார்க்கத்தான். அந்த யானை கேரளா பூரா இருக்கு. இப்ப தங்க நகை மோகம் குறைந்து கொண்டே வருகிறதான பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் இருக்கு விருப்பம் இருக்கு அந்த தங்க நகை மேல, நகை மேல, ஆபரணங்கள் மேல. அப்படி இருக்கும்போது இந்த நகைய நான் எங்கள் அப்பா கிட்டையோ அண்ணன் கிட்டையோ கணவன் கிட்டையோ மகன் கிட்டையோ ரொம்ப அணத்தி வாங்கினேன், ரொம்ப விரும்பி வாங்கினேன், இதுக்காக தான் காத்திருந்தேன் அப்படின்னா ஒரு நகை சொல்லலாம். எந்த நகையை சொல்லுவீங்க? ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கினேங்க சார். ஓகே, 180,000. எனக்கு அந்த நகை வேணும்னு அழுது. அழுதுங்களா? எவ்வளவு நாள் கழிச்சு வாங்கி கொடுத்தாரு? இப்பதாங்க சார் வாங்கிட்டாங்க, லாஸ்ட் மந்த். எவ்வளவு வருஷம் கழிச்சு கேட்டு? 20 வருஷங்க சார். அப்பா, வேற யாரு எந்த நகைய ரொம்ப டார்ச்சர் பண்ணி வாங்கினேன்னு எந்த நகை வாங்கினீங்க? தோடு தான் சார். அந்த இந்த மாதிரி ஜிமிக்கி அடிக்கடி போட்டுட்டு இருந்தா அருந்து வேற போயிடும், அதனால நான் அப்பப்போ மாத்திக்கிட்டே இருப்பேன். நீங்க ஒரு 3-4 ஜிமிக்கி போட்டுருக்கீங்க போல இருக்கு. இல்ல சார், அது இப்போ ஒரு ஃபேஷன், அது இப்படி தான் சார் அடுக்கடுக்கா வர்றது. பயங்கர அப்டேட்டா இருக்கீங்களே. எஸ் சார், நான் அப்போ புதுசா எது வந்தாலும் உடனே கேட்டு வாங்கிடுவேன். அதுலேயும் வந்து எதுவும் சின்னதாக அருந்து போனாலே உடனே மாத்தி எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு அடம் பிடிச்சி வாங்கிடுவேன் நான் எதுவாக இருந்தாலும். ஓகே, வேற யாரு எந்த நகை டார்ச்சர் பண்ணி வாங்கினதுன்னா எதை சொல்லுவீங்க? ஆக்சுவலாக சார், எங்கள் வீட்டுக்காரர் நான் பொய் சொல்லி கடைக்கு கூட்டிகிட்டு போனேன். வாங்க ஒரு சென்னை சில்க்ஸில் போய் ஒரு சின்ன தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்துடலாம், எனக்குன்னு சொன்னால் வரல மாட்டேன்ட்டாரு. ஸோ தம்பிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்க, ஏதோ நிறைய கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு 3 பவுன் செயின் எட்டு வந்தேன் சார். அவர் உள்ளேயே வரமாட்டேன்ட்டாரு. அங்கே நின்று எங்கள் ஒரே நிமிஷம் ஒரு ரவுண்டு மட்டும் போயிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் நானே டாலர் எடுத்து நானே பில் போட்டேன், எங்கள் இதை ஒன்று சேர்த்து எடுத்துட்டேன் அப்படின்னு என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வரும்படி பேசவே இல்லை. அப்புறம் நான் வந்து பவா ஏன் பவா பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, ஐயோ உங்கள்கிட்ட பேசினாவே எனக்கு பயமாக இருக்குது, நீ அடுத்து எந்த கடையில் போய் நிறுத்துவியோ தெரியலையே அப்படின்னாரு. அந்த ஒரு மூமெண்ட் நல்லா இருந்தது எனக்கு, அதே மூமெண்ட்டும் நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு ஒரு 3 பவுன் செயின் ஒரு டாலர் கிடச்சினா ஐ எம் ஸோ ஸோ ஹாப்பி. எனக்கு வந்து இந்த இந்த பேங்கிள் இருக்கு இல்லையா, இந்த பேங்கிள் வாங்குறதுக்காக அடம் பிடிச்சேன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக இந்த பேங்கிள் வந்து என்னோடய சித்தி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு ஷாப் போனோம், எல்லாருமே ஃபேமிலியாக ஷாப்பிங் போனோம். அப்போ இந்த பேங்கிள் வந்து எங்கள் சித்தி பார்த்துட்டு நல்லாயிருக்கு, இதை எடுத்து இதை வந்து ப்ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஐயோ இந்த டிசைன் நல்லாயிருக்கே, அங்கே போயிடுமோ அங்கே போயிடுமோன்னு மனசுக்குள்ளே வேண்டிகிட்டே இருந்தேன். சாய்ராம் சாய்ராம் போகக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாய்ராமுக்கு தான் உலகத்தில் எவ்வளோ வேலை இருக்கும் பாருங்கள். ஒரு பழையில வாங்கி கொடுக்குறதுலேருந்து என் வேண்டுதல் அவருக்கு கேட்டுருச்சா என்னன்னு எனக்கு தெரியல. திடீர்னு சித்திக்கு கால் வந்தது ஆஃபீஸ்லேருந்து, சரி நான் வந்து அர்ஜென்ட்டாக கிளம்புறேன், நீங்கள் என்னமோ பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க போகும்போது வேறு ஏதோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு போல், எனக்கு அது பில் பண்ணிவிடுங்க இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தான் டக்குன்னு மாறினாங்கன்னே தெரில. விட்டால் போதுண்டா சாமின்னு அந்த அந்த பேங்கில் எடுத்துகிட்டு போய் க்யூவில் நின்றுட்டேன் சார். போய் இதை பில் பண்ணி தான் ஆகணும். எங்கள் அம்மாவில் ஏய் நல்லா எத்தனை லடி அப்படின்னாங்க. அம்மா நீங்கள் சும்மா தான் சொல்லுவீங்க, என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சுருப்பீங்களா, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சு வாங்கிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி அங்கே நின்று அப்போவே இந்த வலையெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அம்மா 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 அம்மனு கொடுத்துட்டே இருந்தேன் சார். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு இந்த வலையில். ஸோ இது வாங்குறதுக்காக நான் வந்து ரொம்பவே கடினமாக ப்ரேலாம் பண்ணி இந்த வலையில் நான் வாங்கினேன். ஓகே சார், நான் வந்து பார்ன் அண்ட் ப்ராட் அப் சென்னை சார். ஆனால் எங்கள் நேட்டிவ் பார்த்தீங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் கலையர்மங்கலம்னு ஒரு கிராமம். ஸோ எனக்கு என்னதுன்னா இப்போ ஒரு மேரேஜ், எனக்கு இப்போ மேரேஜ் பண்ண போகிறாங்கன்னா எனக்கு நான் என்ன டிமாண்ட் பண்ணேன்னா எனக்கு ஒரு 150-200 pounds எனக்கு வேணும். அதே மாதிரி சில்வர் மட்டும் பார்த்தீங்கன்னா 8-10 kg வேணும். ஏன்னா எங்களுதில் அப்படி தான் போட்டே பண்ணுவாங்க. ஒரு விஷயம் எனக்கு புரியல,
இதை வந்து நீங்க கேட்டீங்களா வீட்டில்? நானே கேட்டேன். ஏன்னா எங்க அத்தை எங்க அம்மா அம்மி போட்டு வந்தது, எங்க அத்தைங்க எங்க அக்காக்கு இன்னும் எல்லாரும் போட்டு வர்றது அப்படிதான் வராங்க. ஸோ எங்க டாடி என்ன சொன்னாங்கன்னா, பாப்பா நான் வந்து உனக்கு மேரேஜ் ஆகும் போதும் வாங்கி தரேன், இப்போலேருந்து எதுக்கு பாப்பா வாங்கணும், அப்போ ட்ரெண்டியாக வாங்கி தரேன் அப்படின்னா. உடனே எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ இப்போலேருந்தே கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க, ஒரு மொத்தமாக வாங்கணும்னா உங்க அப்பா அவ்வளோலாம் சேர்க்க மாட்டாங்க, வெறும் 101 pound மட்டும் போட்டு உன்னை அனுப்பிச்சு விட்டுருவாங்கண்ணா. நான் அடம் பிடிச்சு இப்போதைக்கு முக்காவாசி சேர்த்துருக்கோம். நீங்க என்னமா 120 போன வெறும் 120 போனுங்கிறீங்க? அது வந்து கம்மி. எனக்காக அவங்க சேர்க்க, இது ஒரு மேரேஜ் தான் எனக்கு பண்ண போறாங்க, என்ன வீட்டுல இருந்து அனுப்ப போறாங்க, அவங்க கிட்ட இருக்கதை எனக்கு கொடுக்கட்டும், என்ன இதுல என்ன இருக்கு, எனக்காக தானே வாங்குறாங்க எல்லாத்தையும். அனுப்ப போறாங்கன்னு அந்த வீட்டை மொத்தமா காலி பண்ணி கிளம்பிடுறதா? இல்ல, கல்யாணம் பண்ணி அனுப்ப போறாங்க, அது எடுத்து கிளம்பிட வேண்டியதான அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படி இல்ல சார், இவ்வளவு நாள் என்ன வளர்த்துருக்காங்க, பாத்துருக்காங்க, எல்லாம் எனக்கு எல்லாமே பண்ணிருக்காங்க. நான் வாய் விட்டு கேட்கணும்னு இல்லை, நான் ஆசைப்பட்டாலே எனக்கு வந்துடும் வீட்டுக்கு. ஆனாலும் நான் ஒரு டிமாண்ட் வச்சேன், அதனால இப்போ வந்து அப்பா வந்து நான் அப்படி பேசி பேசி அடம் பிடிக்கல பேசி பேசி அப்பா வந்து ஓரளவு சேர்த்துருக்காங்க. ஸோ இப்போது அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனாலும் இன்னும் நான் 2 இயர்ஸ் கேட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் சேருங்க, சேர்த்துட்டு நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஓ, இப்போ அதை நகை சேர்க்கணுங்கிறக்காக தான் நீங்கள் கல்யாணத்தை தள்ளி போட்டிருக்கேன் இன்னும் ஒரு 2 இயர்ஸ். இப்போ வரிசையாக வேறு வேறு கதைகளை சொன்னாங்களே, ஒன்று வாங்கினேன்னு. இந்த பொதுவாக விசேஷ வீடுகள் இருக்குல்ல, திருமணம் அந்த மாதிரி சடங்கு இந்த மாதிரி வீடுகளுக்கு போகும்போது வந்து நகை போட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பழக்கமாக இருக்குது தமிழகத்து பெண்கள்கிட்ட. இப்போ நீங்கள் நகை மேலே பட போடுறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு சூழலில் நீங்கள் எதுவும் நகை போட்டுக்காமல் போவீங்க, அந்த இடத்த எப்படி கையாளுவீங்க நீங்கள்? சார், ஆக்சுவலாக வந்து நான் ஃபங்க்ஷன் போனால் அப்படி வந்தால் நகை போட்டவங்க வந்து நகை போடாதவங்களை கொஞ்சம் ஏளனமாக தான் சார் பார்ப்பாங்க. வந்தே கேட்பாங்க சார் டைரெக்டாக, நம்ம வந்து கம்மியாக நகை போட்டால் ஏண்டி உங்கள் அப்பா உனக்கு நிறைய நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, உங்கள் வீட்டுக்கார என்ன வச்சு வாங்கிட்டாரா அப்படிலாம் கேட்பாங்க சார். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் எனக்கு பிடிச்சதை நான் போட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு இந்த செய்தி ஆச்சரியமா இருக்கு. அதாவது ஒருத்தருக்கு வேற யாரோ ஒருத்தர் கல்யாணத்துக்கு போட்டிருந்தனாக 5 வருஷம் கழிச்சு ஒருத்தர் ஞாபகம் வச்சு அன்னைக்கு போட்டிருந்தியா அந்த ஆரம் என்னாச்சுன்னு ஒருத்தர் கேட்பாங்கிறதே ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஆமா சார், சொந்தக்காரங்க தான் சார், எல்லாரும் பாத்துருப்பாங்கல்ல சார், கண்டிப்பா ஞாபகம் வச்சிருப்பாங்க சார். எங்க அம்மாவுக்கு வந்து பெரிய ஃபேமிலி. ஸோ ஒரு மேரேஜ் போகும்போது எப்பவுமே அந்த ஒரு சின்ன இயரிங்கும் ஒரு சின்ன செயின் மட்டும்தான் போட்டிருப்பாங்க. அது ஏன் கேட்கவும் சான்ஸ் உண்டு, ஏன்னா எங்களுக்கு இல்லை அப்போ மிடில் கிளாஸுங்கிறதுனால எங்களுக்கு அவ்வளோ நகை இருக்காது. ஆனால் அம்மா எங்கே போனாலும் ரொம்ப சந்தோஷமாக கிளம்புவாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக கூட இருந்திருக்கு. நான் டீனேஜாக இருக்கும்போது அம்மா கூட மேரேஜ் போகும்போது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போனோன்னா எங்கள் அம்மா வந்து ரொம்ப சிம்பிளாக போவாங்க. அங்கே இருக்கிறவங்க இதே மாதிரி நிறைய நகை போட்டுட்டு வருவாங்க. எனக்கு ஃபீல் இருக்கும் அம்மாட்ட இல்லையே போடலையே அப்படின்னு. ஆனால் அம்மா அங்கே போன அடுத்த நிமிஷம் அந்த கல்யாண வீடு சும்மா ஜக 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 ஜகன்னு இருக்கும் சார். போய் எடுக்கிறது வைக்கிறது வேலை செய்கிறது பார்க்குறது அப்படின்னா எங்கள் அம்மா பேர் தேவி. ஸோ எல்லோரும் தேவிமா வந்துட்டு இங்கே இருக்கா அங்கே இருக்கா அதை பாருங்கள் அவள்கிட்ட கேளுங்க இதை செய்யுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் முதல்ல 12th standard படிக்கும்போது அந்த ஃபீலை ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். அங்கே நகை போட்ட அத்தனை பேரும் இதே மாதிரி ஒரு சென்டர் ஆஃப் பிளேஸில் உட்காந்துட்டு இப்படி பிடிச்சி பிடிச்சி பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த கல்யாண வீடே அப்படியே தூக்கி நிறுத்தின மாதிரி இருந்தது. எல்லா எங்கள் மாமா சித்தப்பா அத்தை எல்லாருமே அவள்கிட்ட கேட்டு செஞ்சு எங்கள் அம்மாவை கேட்டு கேட்டு செய்யும்போது அப்போ தான் ஒரே ஒரு விஷயம் உணர்ந்தேன், அங்கே நகையே போட்டிருக்கவங்கள விட எங்கள் அம்மா என் கண்ணுக்கு தேவதையாக தெரிஞ்சாங்க. சூப்பர். தங்க நகை மீது ஆன மோகம் குறைந்து வருகிறதா என்று பேசி கொண்டிருக்கும் வேளையில் இல்லை, இன்னும் மோகம் மிச்சம் இருக்கிறது என்று பேசும்போது நீங்கள் தான் சொன்னீங்க, நான் வந்து 150 pound இருந்தால் தான் வந்து குறைஞ்சபட்சம் கல்யாணத்துக்கு சம்மதித்து வீட்டை விட்டு கிளம்ப வேணாம் அப்படின்னு. இப்போ கேள்வி உங்கள்கிட்ட இல்லை சரியா, அதை வச்சு தான் ஒரு கேள்வி தோணுச்சு, என்னென்னா உங்கள்கிட்ட எவ்வளோ பவுன் நகை தங்கம் இருக்குது, இன்னும் எவ்வளோ வாங்கணும்? எனக்கு என்கிட்ட ஒரு 50 இருக்குது, என் டாக்டருக்கு ஆனால் கேமனி கொடுக்கணும். ஸோ எனக்கு அவளுக்குன்னு ஒரு தனியாக ஒரு 50 pound போடணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே,
எங்கிட்ட ஒரு 150 இருக்கு சார். இன்னும் ஒரு 100 பவுண்ட் வாங்கணும்னு ஆசை என் குழந்தைக்காக, என் பொண்ணுக்காக. பொண்ணுக்காக ஓகே. 100+ இருக்கு சார். அடுத்த இது லெவலில் போகிற டைமில் 2 kgs இது பண்ணணும். இப்போ 100+ ஆயிடுச்சு ஓகேவா? 200+ அடுக்கணும். 200+ பவுண்ட்ஸ் பவுண்ட். ஆமாம் ஆமாம், ஒரே பையன் தான் சார் இருக்கான். ஸோ மருமகள் கிட்ட நான் டவுரி வாங்க மாட்டேன். என் நகர்லாம் என் மருமகளுக்கு தான். 150 sovereign வச்சுருக்கேன். பட் எனக்கு 2 பொண்ணுங்க, அதனால் அவங்களுக்கு தனித்தனியாக ஒரு 100 பவுண்ட் வாங்கணும். ஓகே சார். என்னோட நகையும் எங்கள் மாமியார் நகையும் சேர்த்துனா கரெக்டாக 72 இருக்குது சார். இன்னும் ஒரு 200 வாங்கினா ஐ ஃபீல் பெட்டர். என்னோடய மருமகளுக்காக, எனக்கு இருக்க ஒரே பையன், என்னோட மருமகளுக்காக நான் ஒரு 200 பவுண்ட் சேர்த்து வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் சார். ஓ, இப்போ மருமகள் நீங்களே வாங்கி போட்டுருவீங்க? எப்படியா இருந்தாலும் அவங்க அங்கேருந்து கொண்டு வருவாங்க. இருந்தாலும் போட்டுட்டு தக தகதகன்னு முன்னாடி போனால் எனக்கு ஒரு ஆசையாக இருக்கும்ல, முன்னாடி விட்டு பின்னாடி பார்த்து ரசிக்கலாம்ல, அதுக்காக சார். என்கிட்ட வந்து 70 pounds இருக்கு. 70 pounds ஐ வாண்ட் மேக் இட் 100. அண்ட் இதுக்கப்புறம் எல்லாமே டைமண்ட் ஜுவல்லரிஸாக டார்கெட் பண்ணலான் இருக்கேன். ஓகே. தங்க நிச்சயம், வைரம் லட்சியம். உங்களோட மதர் நான் தான், என்னை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இவ்வளவு மெதுவா சொல்றீங்க பாருங்க. அவங்க அப்பவே சொல்லிருந்தேன், நீங்க சொன்ன அம்மாவை டார்ச்சர் பண்ணி வாங்க, அம்மாவை டார்ச்சர் பண்ணி வாங்குங்கிற அம்மா இந்த அம்மா தானா? ஆமாங்க சார். சரி, இவங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு இருக்கு. என்னோட மருமகளுக்காக இப்ப நான் எய்ம் பண்ணிட்டு இருக்கேன். யார், உங்க மருமகளுக்காவா? ஓ, மகளுக்கு இருக்கு. ஆ, இருக்குங்க சார். என்ன பயங்கர, நான் சீரியல்ல பாக்குறது சம்பந்தம் இல்லாம இருக்கு. எல்லாரும் மருமகளுக்கு நகை வேணும், மருமகளுக்கு நகை வேணும், அதுக்கு தான் வாங்கி வைக்கிறேன், அதுக்கு தான் வாங்கி வைக்கிறேங்கிறீங்களே சார். நாளைக்கு அவங்களோட அந்த கேங்ல இருந்து யாரோ ஒருத்தர் மருமகளை எங்க வீட்டுக்கு வந்தா கூட எங்களை தாராளமா நாங்க தூக்கி கொடுப்போம் சார். எங்க நகையில அவங்களுக்கு தான் சார். சார், இப்பெல்லாம் எல்லாம் இப்படி 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 இப்படின்னு தலையாடலாம். பட் கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்களுக்கு பிறக்க போகிற பொண்ணு கண்டிப்பாக நகையை லைக் பண்ணுற பொண்ணாக தான் இருக்கணும். நான் கடவுளை வேண்டிக்கிறேன் சார். ஆக்சுவலாக இது வேண்டுதல் இல்லை, சாபம். உங்கள்கிட்ட எத்தனை பவுன் நகை இருக்குது? இன்னும் எவ்வளோ பவுன் வாங்கினீங்க சார்? என்கிட்ட 200 pounds இருக்குது. என் பொண்ணுக்கு 500 pounds போடுவேன். என் பொண்ணுனா யார்? என்ன, அவங்க வேண்டாம் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் போடுவேங்க? போடுவேங்க சார். எனக்கு வேணாம் சார். போட்டு தருவாங்க அது போட்டு தர மாட்டாங்க. அதை நான் எப்படி தர முடியும்? உன்னை நம்பி நான் வந்து அது உன் கையில் இருக்கணும், அதை செலவு பண்ணிடக்கூடாது என்ற அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் தரேன். அது உனக்கு நாளைக்கு இன்னும் இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் டபுளாக தானே ஆக்க போகிறேன் அந்த அமௌண்ட்டை. கொடுக்கலாம் இல்லை, டபுளாக ஆகும் போது தானே பார்க்கணும். நீ டபுள் ஆக்கலாம், நான் என்ன பண்ண முடியும்? இருக்கிறது இழந்து நிற்கணும் இல்லையா? அதெல்லாம் ஆக்க மாட்டேன். இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 22 வச்சுக்கோம் சரியா? 22 ஆகுது. ஆமா, இப்பதான் முடிச்சா. இப்ப 21 ஒரு தொழில் பண்ணு விரும்புற பொண்ணு, ஒரு வியாபாரம் பண்ணணும் சொல்லி நினைக்கிற பொண்ணு, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற பொண்ணு, யாரோ ஒரு இடம் போய் பணம் கேட்குது இல்லையா, அவர்கள் நம்புவாங்களா? அவங்கள நம்ப மாட்டாங்க. உங்களுக்கு அந்த பொண்ணை போய் தெரியும், 22 எப்படி படிச்சா, எவ்வளவு பிரமாதமான ஆளு, எவ்வளவு ஒழுங்கா இருப்பாங்கன்னு தெரியும். அதனாலதான் கொடுக்க பயப்படுறேன். ஓ, அதனால ஒழுங்கா பிசினஸ் பண்ண மாட்டாங்க நீங்க. எத்தனை பவுன் வச்சிருக்கீங்க? இன்னும் எவ்வளோ பவுன் வாங்கணும்? 200 pounds வச்சுருக்கேங்க சார். என் பொண்ணுக்கு 500 pounds போடுவேங்க சார். அதை தவிர டைமண்ட் செட் அப்படியே ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுவேங்க சார். என் டைமண்ட் செட்டு நீ வேண்டாம் வேண்டாங்கிற டைமண்ட் செட்டு வரை ரெடி ஆகுதுமா? அவள் படிக்க வச்சா போதுன்றாங்க சார். படிப்புக்கு எல்லா காசும் எனக்கு ஹையர் எஜுகேஷனுக்கே யூஸ் பண்ணுங்க. எனக்கு ஜுவல் வேணாம், என்ன நான் ஜுவல்லே போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சார். நான் சேர்த்து வச்சுட்டே இருக்கேங்க சார் அவளுக்கு. சார், எனக்கு ஜுவல்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். என்னை படிக்க வச்சா மட்டும். நீ என்ன படிக்கணும் விரும்புறீங்க? MBBS சார். MBBSக்கு இப்போ என்ன படிக்கிறீங்க? இப்போ 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நீட் எழுதியிருக்கேன் சார். ஓகே, என்ட்ரன்ஸ் எழுதியிருக்கீங்க, MBBS படிக்கணும் ஆசைப்பட்றீங்க. ஆமாம், MBBS படிக்க வைப்பேங்க சார் கட்டாயமாக. அதை தவிர ஜுவல்லும் போடுவேன். இது ஓகே தானே? எனக்கு என் படிப்பு மேலே நம்பிக்கை இருக்கு. நான் படிக்க வைக்கவே மாட்டேன். அந்த பணத்தில் உனக்கு நகையாக தான் வாங்கி கொடுப்பேன்னு சொன்னால் சரி, நான் நீ என்ன வேணாலும் படிக்க வைக்கிறேன், அதுக்கு மேற்கொண்டு படிக்க வைக்கிறேன். ஆனாலும் நீ இந்த வைரணக்கில் சொல்ல தான் போகணுங்கிறாங்க. எனக்கு என் படிப்பு போதும், மற்றபடி எனக்கு நகை போடுறது அதெல்லாம் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. கஷ்டப்பட்டு அவங்களும் சேர்த்து வைக்கணும். வேல்யூ வந்து படிப்பு தான், நகை இல்லைன்னு நினைக்கிறீங்க இல்லையா சார்? நானும் 6 master's டிகிரி முடிச்சிருக்கேங்க சார். டபுள் MSc மேத்தமேட்டிக்ஸ், MPhil, MEd, MBA, MA சோசியாலஜி. அவங்க அறிவோடையே கனெக்ட் பண்ணுறாங்க சார். இதெல்லாம் ஒரு ஏஸ்தெட்டிக் டேஸ்ட்டுங்க சார். என்னம்மா இப்படி காலி பண்ணுறாங்க சார்? எனக்கு அவங்க சார் புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அறிவோட நீங்கள் எல்லாருக்குமே சொல்கிறாங்க,
நீங்கள் ஏன் நகையை வந்து அறிவோடு சம்மந்தப்படுத்திக்கிறீங்க? நான் ஆறு பட்டம் வாங்கினவ, அது நகை என்பது ஒரு அழகுணர்ச்சி, அழகுணர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுனால நீங்கள் எல்லாம் அப்படி பேசுகிறீங்கிறாங்க. இப்போ தங்க நகையின் மீதான மோகம் குறைந்து கொண்டு வருகிறதா என்று பேசி கொண்டிருக்கும் போது குறைந்து கொண்டு வருகிறது நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும் போது நகைக்கு பதிலாக இந்த பணத்துக்கு நான் இது வாங்குவேன்னா எது வாங்குவீங்க? நான் வந்து ஆன்லைனில் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுவேன் சார். மோஸ்ட்லி நான் நிறையா ட்ரெஸ்ஸஸ்லாம் ஆன்லைனில் தான் வாங்குவேன். இந்த மாதிரி ஆன்டிக் ஜுவல்ஸ் வாங்குவேன் ஆன்லைனில். இதுக்கே நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சார். ஓ சார், நான் என்னோட ஸ்போர்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி ஆக்சசரிஸ் வாங்கிப்பேன். என்ன ஸ்போர்ட்டு? பேட்மிண்டன். அதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி ஆக்சசரிஸ் வாங்குவேன். நகை வாங்க வேண்டிய பணத்தில் இதை வாங்குவேன்னா நீங்கள் என்ன பொருள் வாங்குவீங்க? மேக்கப் ப்ராடக்ட் சார். எனக்கு மேக்கப் போடுறது இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் என்னோட ப்ரொஃபஷனுக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு கிராம் என்பது 2,000 ரூபா 3,000 ரூபா சொல்கிறாங்க ரவுண்டாக வச்சுக்கோங்க. சாதாரண கடைக்கு போனால் 1 பவுன் வாங்குவோம். 1 பவுன்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட இப்போ 24,000 ரூபா வந்துருது. 24,000 ரூபாய்க்கு என்ன மேக்கப் சாமான் வாங்குவோம் சார்? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? ஒரு ஃபவுண்டேஷன் 3,000 சார். ஓ எப்படி சார், 24,000 பத்தாது சார் எனக்கு? அப்படி என்ன கூட்டிகிட்டு போய் உனக்கு இந்த காசு இதில் நகை வாங்கலாம்னு சொன்னால் இல்லை வேணாம்னு சொல்லுவோம். இப்போ நம்மளை கேட்டு வாங்குறது இல்லை, ஒருவேளை கேட்டாங்கன்னா இல்லை அதுக்கு வேணாம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நான் சொல்லுவேன். நைக்கு பதிலாக இந்த பொருள் வாங்கலாம்னு நீங்கள் எந்த பொருள் வாங்குவீங்க? இப்போ திங்ஸாக இல்லாமல் எங்கேயாவது டூர் மாதிரி போனால் அது ஒரு மெமரி இல்லை நமக்கு. நாலு இடம் பார்க்கலாம், ஜுவல் போட்டு இங்கேயே இருக்கிறத விட நாலு இடம் போய் பார்த்துட்டு விரும்புவீங்க. அந்த மாதிரி சூப்பர். எனக்கு எதுவும் தேவையில்லை சார். ஆனால் என் பசங்களுக்கு வந்து நிறைய இப்போ கிளாஸஸ் போட்டிருக்கேன், செஸ் கிளாஸ், கீபோர்ட் கிளாஸ், ப்ளஸ் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குதுல்ல. ஸோ இப்போ ஏதாவது ஒன்று ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு ஏதாவது ஒன்றை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஏதாவது ஒன்று தான் போட முடியும். ஸோ அந்த காசு இன்கேஸ் எனக்கு கிடச்சதுன்னா அவனுக்கு பிடிச்ச லைனில் அவனுக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணுவேன். காசு செலவழிப்பீங்க கண்டிப்பாக? மேலே கொடுங்க. எனக்கு பிடிச்ச ஹோட்டல் போய் எனக்கு என்னென்னலாம் சாப்பிட தோணுதோ சாப்பிட்டு நல்லா ஊர் சுத்தணும். தெரியுதா ஏன் பணத்தை நகை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு? பணத்துக்கு பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன். இது வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இப்படி பண்ணுவேன். ஓகே. ஸோ ஐ எம் காமர்ஸ் ஸ்டூடெண்ட், அதனால வந்து ஷேர்ஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணும். ஓகே. நீங்கள் சொல்கிற மாதிரி என்கிட்ட ஒரு 30,000-40,000 இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு மேலே வந்தது தான். என் ஹஸ்பண்ட்க்கு ஆப்பிள் ஃபோன்னா ரொம்ப பிடிக்கும், அதை வாங்கி தருவேன். ஓகே. ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குவேன், இல்லை அம்மாவுக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கி கொடுப்போம். ஹோம் அப்ளையன்சஸ். ஓகே. நான் வந்து லா ஸ்டூடெண்ட். ஸோ என் ரூம் ஃபுல்லாக புக்ஸாக இருக்கணும், உட்டை இது டெக்கரேட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ஸ் புக்ஸ் வாங்கி அடுக்கணும்னு ஒரு ஆசை. ஓகே, புத்தகங்கள் வாங்குறது ஆசை. அடுத்து நான் வேஸ்ட்லாம் பண்ண மாட்டேன் சார், பேங்க்கில் அப்படியே போட்டு வச்சிருவேன். பேங்க்கில் அப்படியே பணத்தை அப்படியே போட்டு போட்டு வச்சிருவேன். நான் வந்து அப்பாவுக்கு வந்து கார் வாங்கி கொடுப்பேன் சார். அப்பாவுக்கு கார் வாங்கி கொடுப்பீங்களா? என்ன கார்? மினிமம் 5 லேக்ஸ். அவருக்கு வந்து ஆக்சுவலாக அம்மா அப்பா ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்க. நான் பிறந்து அப்போ எப்படி இருந்தாங்களோ இப்போ வரையும் அப்படியே தான் இருக்காங்க. அதுக்கு ரீசன் வந்து நாங்கள் 3 பொண்ணுங்க, 3 பேருக்கும் ஜுவல்ஸ் சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சதுல தான் அவங்க லைஃப் போயிருக்கு. நான் வந்து எனக்கு ஜுவல் பிடிக்காமல் போனதுக்கு ரீசன் கூட இதுவே சொல்லலாம். அவங்க எல்லாம் கொடுத்ததுலேயே அவங்க லைஃப் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பா கார் வாங்கணும்னு ரொம்ப வருஷமாக விஷ், இது வரைக்கும் அது நிறைவேறவே இல்லை. எனக்கு சான்ஸ் கிடச்சா அது சீக்கிரம் செய்யணும்னு ஆசை. ஓகே. தங்க நகையின் மீதான மோகம் குறைந்து வருகிறதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லாம் குறைஞ்சி வருது, நான் இந்த பொருளாக வாங்குவேங்கிறீங்க. தங்க நகையின் மேல் விருப்பம் கொண்டு இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. இப்போ ஒரு டுபி ஆன் த லைட்டர் சைட், இவ்வளோ நகை போட்டிருக்காங்கல்ல, இவங்க போட்டிருக்க இந்த நகை இவங்களுக்கு பொருந்தலை, இதை போடக்கூடாது, இது காமெடியாக இருக்குது பார்க்குறக்கே அப்படின்னு சொல்லணும்னா இந்த மேலே கொடுக்கலாம். செகண்ட் ரோல தேர்ட் ஒரு ஆன்ட்டி உட்காந்துருக்காங்க. செகண்ட் ரோல தேர்ட். ஆமா. அவங்க வந்து காதுல அந்த மாட்டுறது போட்டிருக்காங்க. திரும்பமா அந்த காதை காட்டுங்க. அது வந்து அந்த பெரிய கம்மலுக்கு சூட் ஆகல அப்படின்னு எனக்கு தோணுது. அது நல்லா இல்லை. அங்க ஃபோர்த் கீழே ஃபோர்த்ல அவங்க நெக்லஸ் ஜாஸ்தியா ஹையா இருக்கு. கழுத்து அப்படி இப்படி தெரியுது கொஞ்சம். அது ஆரமா போட்டிருந்தேன். அதான் இது ஒரு மாதிரி ஸ்டிஃபா, நெக் அப்படி ஸ்டிஃபா தெரியற மாதிரி இருக்கு. இதோடைய மாடலே அந்த மாதிரி தான். இது இப்படி போட்டால் தான் அழகாக இருக்கும். அது சோக்கர் நெக்லஸ். ஓகே, வேற யாரு? செகண்ட் ரோவில் அந்த சைட்லேருந்து செகண்டாக உட்காந்துருக்க அவங்க. அவங்க போட்டிருக்க பிளைன் கோல்டுக்கு அவங்க போட்டிருக்க இயரிங் செட் ஆகலன்னு தோணுது. அவங்க ரெட்டிஷ் மாதிரி போட்டிருக்காங்க, அது வந்து பெங்காலி டிசைன் மாதிரி இருக்குது. அதுக்கும் இயரிங்ஸுக்கும் செட் ஆகாத மாதிரி இருக்குது. ஓகே. செகண்ட் ரோவில் சார், செகண்ட் ரோவில் ஃபோர்த்து இந்த சைடு. அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலாக சின்ன பொண்ணு, அவளே அவளை ஜுவல்ஸ் போட்டு ஓல்டா காமிச்சுக்கறா. போட்டிருக்க நகையில இது பொருந்தலை நினைச்சா இதை சொல்லுவீங்க சார்? அந்த ஃபர்ஸ்ட் லேடி சார், அவங்களோட நெத்தி சுட்டி எனக்கு பிடிக்கவே இல்லை சார். உங்களுக்கு பிடிக்கல போட்டுக்காதீங்க. அவங்களுக்கு அது சூட் ஆகல சார். இவங்களுக்கு பொருந்தலைங்களா? ஆமா அவங்களுக்கு. அதுல இது அது முத்து வச்சிருக்கிறது பொருந்தலையா? முத்து தான முன்னாடி ஒன்று இருக்கு. அது ஃபுல்லாவே நல்லவே இல்லை சார். ஃபுல்லாவே இல்லை. ஓகே.
செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் இருக்காங்கல்ல, ஆமா, நெக்குக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவங்க, இயரிங்கே வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் தரல, ரொம்ப சின்னதா போட்டு அவங்க அதை எடுத்தே காமிக்கலாம். அவங்க ஃபேஸ் இந்த மாதிரி அங்க எங்க இப்படி ஆட்டிட்டு இருந்தா பிடிக்காது. அந்த மாதிரி தான் எங்களுக்கு கோல் போட பிடிக்கலன்றோம், புரியலையா? அந்த மாதிரி ஹெவியா போட எங்களுக்கு பிடிக்கல. அதுதான் 257 அக்கா, நீங்க அது மட்டும் ஸ்டோன்ல போட்டுருக்கீங்க, ஷார்ட் மட்டும் அதுவும் கோல்ட்ல போட்டிருந்தா கரெக்டா இருந்து. இது கோல்ட் தான், இது அமெரிக்கன், இதும் கோல்ட் தான், கோல்ட் இல்ல அமெரிக்கன் ஸ்டோன்ஸ். ஆ ஓகே, அதுல மட்டும் ஸ்டோன்ஸ் இல்லாம கோல்டாவே இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். மொத்தம் ஃபுல்லா கோல்ட்ல இருக்குிறதுனால. ஆ ஓகே, வேற ஃபர்ஸ்ட் ரோல அந்த டார்க் ரெட் saree ஆன்ட்டி, அவங்க வந்து அந்த மூணு போட்டுருக்காங்கல்ல, அந்த மூணுலயும் மூணுமே மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கு. மேபி அந்த தேர்டா போட்டுருக்க அந்த ஆரம் அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. தங்க நகை மீதான மோகம் குறைந்து கொண்டு வருகிறதா இல்லையா என்று இரு அணியினர் பேசி எழுத்தாளர் தமயந்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்ம சிறப்பு விருந்தினர் பேசுறதுக்கு முன்னாடி நான் கூட ஒன்று கேட்க நினச்சேன், இப்போ இவங்கெல்லாம் வந்து சொன்னாங்கல்ல இது பொருந்தது இது பொருந்தலைன்னு, நகையின் மீது விருப்பம் இல்லாத அவர்களை இவ்வளோ உன்னிப்பாக கவனிக்கும் போது நகையின் மீது விருப்பம் இருக்கு, நீங்கள் அதை விட உன்னிப்பாக கவனிச்சு கவனிச்சா போட்டுருந்துருப்பீங்க இல்லையா? அது அவருடைய ரசனை தானே ஒழிய அதுவே சரியானதுன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு கல்யாண விழாக்களுக்கு போகும்பொழுது உங்களைப் போலவே நகை போட்டு வர்றாங்கல்ல ஒருத்தங்க இல்லையா, அவர்களிடம் பேசி அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி வந்து அந்த உரையாடலை தொடங்குவீங்க? போய் பேசினோன்னே ஜுவல்ஸ் பற்றி கேட்க மாட்டோம், அப்படியே ஜென்ரலாக அப்படியே பேச ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா இருக்கு மேம் இந்த நீங்கள் போட்டிருக்கிறது நியூ மாடலாக அப்படி கேட்டாலே போதும் லேடிஸ்க்கு, அவங்களே சொல்லிவிடுவாங்க எங்கே வாங்கினது, அவங்களே சொல்கிறது தானே வந்திருக்காங்க. ஆமாம் சார், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறச்ச போனோடனே உங்கள் சாரீ நல்லா இருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். ஃபஸ்ட் நகையில் ஆரம்பிக்க முடியாது, ஆ சாரீல உங்கள் கலர் நல்லாயிருக்கு, உங்கள் சாய்ஸ் ஆஃப் இது நல்லா இருக்கு, அப்புறம் அந்த நகை எப்படி எங்கே வாங்கினீங்க, இப்போ நியூ டிசைனாக இருக்குது, எந்த ஷாப்பு அப்படி நம்ம கேட்ட முடியாது. நாங்கள் நான் எப்போவுமே இந்த ஜுவல்லரியில் வாங்குவேன், நீங்கள் எங்கே வாங்குவீங்க, ஓ அப்படியா, இது எவ்வளோ, நாங்கள் பார்த்தோன்னே நாங்கள் அசப்ஷன் வந்துடும் சார், இது எத்தனை கிராம் இருக்கும் இவ்வளோ இருக்கும்ன்றது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்கக்கிட்ட அவங்கக்கிட்ட கேட்போம் எவ்வளோ கிராம் அப்படின்ற டீட்டெயில் கேட்போம் சார். இந்த டிசைன் இப்போ லேட்டஸ்டா ட்ரெண்டிங்கா அப்படின்றது கேட்டுருவோம் சார் கண்டிப்பாக. பக்கத்தில் ஒரு நகை போட்டிருக்கால்ட்ட அதை பற்றி விவரம் தெரிஞ்சுக்கோம்னா எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? ஃபர்ஸ்ட் அவங்க உட்காந்துருக்க பிளேஸுக்கு மெதுவாக நாங்கள் ஃபர்ஸ்ட்டு போய் மூவ் பண்ணி உட்காந்துருவோம், லொகேஷன் ஷிஃப்ட் பண்ணி லொக்கேஷனை ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் எனக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா பொண்ணு வீட்டுக்காரங்களான்னு ஃபஸ்ட்டு அப்படியே மெதுவாக பேச ஆரம்பிப்போம், மாப்பிள்ளை விடா நாங்கள் பொண்ணு விடுங்க அப்படிங்களா சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரி அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் எப்படா சொல்லணும்னு இருக்கும். இப்போ நம்மளும் போடுறப்ப அது நம்மளும் அன்றைக்கி தான் புதுசாக ஏதாவது போட்டுட்டு இருப்போமா, அப்போ தான் அப்படி இப்படி தூக்கி தூக்கி காமிச்சிட்டு இருப்போம். இப்படி நம்ம கையில் எடுத்து வச்சுட்டு இருக்கதை பார்த்தோன்னே அவங்க ஃபஸ்ட்டு கேட்டுருவாங்க, ஆ இது எங்கனாங்கன்னு கேட்டாங்கன்னா அடுத்தது இது இங்கே தான் வாங்கினது உங்களது நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும். ஃபஸ்ட்டு சார் ஒரு சின்ன ஸ்மைலோடு அவங்க பக்கத்தில் போய் உட்காருவோம் சார், அதுக்கப்புறம் அவங்க செயின் மடங்கியே இருக்காது, ஏங்க உங்கள் செயின் கொஞ்சம் மடங்கியிருக்கு அப்படி இதை கொஞ்சம் சரி பண்ணுங்கள் அப்படின்னா இது எங்கே வாங்கினீங்க நல்லா இருக்குது சூப்பராக இருக்குங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்க, ஷேர் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணிக்குவோம் சார். ஓகே சார், இப்போ வந்து என்னோடய ஏஜ் குரூப்பில் யாராவது வந்து இந்த மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாமல் சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு மகிழ்ச்சி அடைவாங்க. உங்களை பார்த்ததுலேருந்தே நான் ரொம்ப அட்மயர் பண்ணிகிட்டே இருக்கேன், அழகாக இருக்காங்க பார்க்கறதுக்கு, ஷீ லுக் லைக் அ பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதை மாதிரி யாராவது வந்து என் கண்ணுக்கு அழகாக தெரிஞ்சாங்கன்னா போயிட்டு டக்குன்னு ஐ திங்க் இதே மாதிரி ஒரு ஜுவல்லரி வந்து நான் வந்து வேற ஒரு இடத்துல பார்த்த மாதிரி ஞாபகம், நீங்கள் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்பேன். அதுக்கப்புறம் வந்து சொல்லுவாங்க நான் வந்து இந்த சோ அண்ட் சோ பிளேஸில் வாங்கினேன்ட்டு. அதுக்கப்புறம் யூ லுக் ஸோ அடாரபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாரி அவங்க அவுட்ஃபிட்ஸை பற்றி கமெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஒன்ஸ் அகேன் அந்த டாப்பிக்குள்ளே நான் என்டர் ஆவேன். ஓ அப்படியா, இது எந்த மாதிரி மாடல், அனோக்கி அன்கட்டா, எந்த மாதிரியான மாடல், பெங்கால் டிசைனா, அந்த மாதிரியெல்லாம் கேட்டுட்டு யார் உங்களுக்கு இதை சூஸ் பண்ணா அப்படிலாம் கேட்டுட்டு அடுத்த நிமிஷமே அம்மா முன்னாடி போய் நின்றுடுவேன். அப்புறம் போட்டோ அவங்க சொல்லிட்டாங்க, நம்மளும் ஒரு தடவை சொல்லலாமே நான் எப்பயாவது சொல்லுவேன் சார். நானும் சார் அப்படியே அவங்க கிட்டக்க போய் உட்காந்துருவேங்க சார், உட்காந்துட்டு நீங்கள் எந்த ஊருன்னு கேட்பேங்க சார். அந்த ஊருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குங்க சார், அந்த ஜுவல்லரியில் காரக்குடினா அவங்கள அவங்க ஒரு டைப்பாக போடுவாங்க,
அப்புறம் அந்த செய்குலி சேதாரம்லாம் எவ்வளோ கொடுத்து வாங்குறீங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க சார். இந்த இடத்துல நான் அவர் கேட்கணுச்சு, அதை தான் அவரை கூப்பிட்டோம். ஏன்னா இப்போ எல்லாரும் இவ்வளோ பேர் நகை வாங்குறீங்கல்ல, எல்லாரும் ஒரு வார்த்தை இருக்குது சார் திரும்ப திரும்ப. இதில் ஹால்மார்க் தங்கம் தனியாக ஒன்று இருக்குது, அப்புறம் 24 கேரட்டு 22 கேரட்டு செய்குலி சேதாரம், ஒருத்தர் கூட ஒருத்தர் குறைச்சி அப்படின்னு இருக்கு இல்லையா. பொதுவாக அந்த கடைகளுக்கு வாங்க வர்ற கஸ்டமர் எல்லாருமே இதை பற்றிய தெளிவான புரிதலோட அதை பற்றிய அறிவோடு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ எல்லாருக்கும் கிளாரிட்டி வந்துடுச்சு, எவ்வளோ வேஸ்டேஜ், எவ்வளோ மேக்கிங் சார்ஜ், ஜிஎஸ்டி போடுறாங்களா இல்லையா, எல்லாமே வந்து கிளாரிட்டி வந்துடுச்சு. ஸோ இப்போலாம் வந்து வெரி ஈஸி. அதேமாரி ஃபஸ்ட்டு ஒரு டைமில் வந்து வேஸ்டேஜ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. இப்போலாம் காம்படிஷன், இன்னோவேஷன், இப்போலாம் ஃபஸ்ட்டு ஹேண்ட்மேட் இருக்கும், இப்போ மெஷினில் வந்ததுனால வேஸ்டேஜஸ் எல்லாம் நிறையா குறைஞ்சிச்சு. ஸோ இப்போ ஈஸி தான், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, நீங்கள் கேட்க சொன்னீங்க சார்ட்ட. சார் வேஸ்டேஜ்னு சொல்கிறீங்க இல்லைங்க சார், கோல்டுலேருந்து என்னங்க சார் வேஸ்ட் ஆகும்? 10% 16% 18% 20%ல நான் வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கிடுவேன், என்னங்க சார் வேஸ்ட் ஆகுது அதில்? இப்போ வந்து கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் ரா கோல்டு. ரா கோல்டுனா தங்க கட்டியோட ரேட் தான். கட்டிலேருந்து நம்ம ஒரு நகை செய்யும் போது ஃப்ரம் ஸ்டார்ட்லேருந்தே சொல்லலாம். நம்ம இப்போது வந்து கட்டியை வந்து 24 கேரட்லேருந்து 22 கேரட் மாற்றும் போது 1200 டிகிரி சென்டிகிரேட்டில் நம்ம ஹீட் பண்ணுறோம். சரிங்க, ஹீட் பண்ணும் போதுன்னா ஒன்றா கொஞ்சோண்டு கோல்டு கூட வந்து ஆவியாக ஆகிடும், அது வந்து போயிடும் அது. ஸோ வேஸ்டேஜஸ் வந்து ஃப்ரம் ஸ்டார்ட்லேருந்து வேஸ்டேஜ் ஆகிட்டே போகும். இப்போது கட்டிங் மெஷின் கட்டிங் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா சில தூள் 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 போயிடும் அது. அந்த பிசரும் கோல்டாக தானங்க சார் இருக்கும்? கோல்ட் அது எங்கே போகன்ட்டு தெரியாது, அட்மாஸ்பியரில் அப்படியே. கேஸ்டிங் மாடல்லலாம் நீங்கள் அவ்வளோ வேஸ்டேஜ் பார்க்க வேண்டாம்லங்க சார், அதுக்கும் நிறையா போடுறீங்க வேஸ்டேஜ். வேஸ்டேஜ் நிறையா போடுறோன்ட்டு அது இப்போ இந்த இதில் வந்து நான் இதெல்லாம் தொழில் ரகசியம் கூட கொஞ்சம் இருக்குது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார், நேக்கட் வச்சுருந்தார், அவர் தான் ரொம்ப எளிதாக சொல்லுவார் வர்ற பெண்கள் எல்லோருக்கும். என்ன சொல்லுவார்னா, அம்மா மீன் வாங்குறீங்கம்மா, சமைக்கிறீங்கம்மா, சாப்பிட்றீங்கம்மா, முள் என்னமாகும், அதாம்மா வேஸ்டேஜும் பாரு. சார் மீனில் முள் வேஸ்டேஜ், கோல்டில் கோல்டே வேஸ்டேஜாங்க சார்? கோல்டு வந்து இருக்கிறதுலே எல்லாத்தோட டிரான்ஸ்பரண்ட் பிஸ்னஸ் வந்து கோல்டு தான். ஏன்னா தங்கம் ரேட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது, 3019 ரூபாய் கிராம் 3000 ரூபாய் கிராம்ன்ட்டு ஃபிக்ஸ் ஆகிடுது. இப்போது மார்ஜின் பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்டேஜ் தான் மார்ஜின். அதில் வந்து ஆச்சாரிக்கம் போவோம், கடைக்காரங்களுக்கு செலவு, சம்பளம், இன்வெஸ்ட்மெண்ட்டோட காசு எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து 100% வேஸ்டேஜில் தான் போகும். இப்போ நான் உங்ககிட்ட வந்து எனக்கு 3000 ரூபாய் கிராம் வந்து இந்த ரேட் இருக்குது, எனக்கு நீங்கள் வந்து லாபம் வந்து இவ்வளோ கொடுக்கணுன்னா கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. இப்போ ஒரு துணி வாங்குகிறோம், துணியோட 500 ரூபாய் 1000 ரூபாய் பீஸ் ரேட் அப்படியே இருக்குது. அதில் மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ, ஸ்டிச்சிங் காஸ்ட் எவ்வளோ, அது மாதிரி எதுவுமே இல்லை. மேக்ஸிமம்னா 10% வேஸ்டேஜ் வாங்க. 10%ல கடைக்காரங்கன்னா பயங்கரமாக சம்பாரிச்சிட போகிறாங்க, ஒன்றும் பெரிய இன்கம் எல்லாம் எதுவுமே இல்லை. இருக்கிறதுலே லோயஸ்ட் மார்ஜின் பிஸ்னஸ் வந்து கோல்டு தான் இன்றைக்கி. பொதுவாக தங்க நகையின் மீதான மோகம் குறையுதுன்னு தான் இந்த தலைமுறையில் இந்த நேஷன் முன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ தான் இவ்வளவு விளம்பரம் ஆரம்பிக்குது. முந்தைய ஒரு 10 வருஷம் முன்னாடி யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளவு விளம்பரம் இருக்காது தங்க நகையை விற்கிறதுக்கு. பொதுவாகவே எல்லா வீடுகளையும் தங்கம் வாங்கணும்னு நினச்சாங்க, கல்யாணத்துக்கு வாங்கினாங்க, சேமிப்பை வாங்கினாங்க. இப்போ இவ்வளவு விளம்பரம், போட்டி போட்டு என் கடைக்கு வா, லிஸ்ட் வாங்கிட்டு போ, அங்கே போய் பாரு, அப்புறம் அங்கே வாங்கு, அங்கேருந்து லிஸ்ட் வாங்கிட்டு வா, இங்கே பாரு அப்படின்னு சவால் விடுறது இருக்குல்ல, இப்போ தான் சமீப காலமாக ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அப்போ நிஜமாகவே தங்க நகை முகம் குறைஞ்சுதான் இருக்கா? அப்படி இல்லை சார், இப்போ வந்து ஆக்சுவலி காம்படிஷன் ஃபஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் பேக் வந்து பாரம்பரியமையான கடைகள் தான் இருந்தது. இப்போ வந்து கோல்டில் கூட கார்பரேட் செக்டர் கொஞ்சம் என்டர் ஆகியிருக்காங்க. கார்பரேட் செக்டர்னா மல்டிபிள் செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ். ஒரு 20 இயர்ஸ் பேக்னா ஒரு நகை வாங்கினோன்னா அந்த கடைக்கு தான் போகணுன்ட்டு ஒரு ரூ ஒரு இது இருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ வாட் ஹேப்பன்ட் இஸ் காம்படிஷன், இன்றைக்கி இந்த டிசைன் இவ்வளோ வேஸ்டேஜ் கம்மி, இவ்வளோ இது அப்படி இப்படின்னு. ஸோ கோல்டோட மோகம் வந்து குறையல. கோல்டு வந்து இன்றைக்கும் இந்தியா இம்போர்ட் பண்ணுறதுல நம்பர் 1 இந்தியா தான் இன்றைக்கும். ஸோ கோல்டு வந்து சேல் ஆகுதுன்ட்டு தான் இம்போர்ட் பண்ணுறோம் நம்ம. கோல்டோட மோகம் குறையல, டிசைன்ஸ் நிறைய ஆயிடுச்சு, போடுறவங்க பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆவாக நமக்கு வந்து சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது கடையில். ஓகே தமிதி, தங்க நகை மீதான மோகம் குறையலைங்கிறாரு வியாபார சங்கத்துலேருந்து வர்றவர். தங்க நகை மீதான மோகம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், ஏன்னா இன்றைக்கி தலைமுறையில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பெண்களுக்கு, தங்கம் மட்டும் இல்லை. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அது அவங்களோட ப்ரிஃபரன்ஸ், அதை நான் மதிக்கிறேன். ஆனால் ஒரு சின்ன பயம் இருக்கும். இவங்கெல்லாம் இதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க,
உறவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. கல்யாணம் அப்படின்னு ஒரு விஷயம் வருது. கல்யாணம் அப்படின்னாலே நகை அப்படிங்கிறது தான். இவங்க வரதட்சணை அப்படிங்கிற அந்த கோஷண்ட்டுக்கு எவ்வளவு தூரத்துக்கு இவங்க கொடுக்குறாங்க, தங்களோட பங்கீட்டை எவ்வளோ கொடுக்குறாங்க, உணர்வு ரீதியாக சொல்கிறேன் அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய அச்சம் வருது. இந்த மாதிரி இவ்வளவு தூரத்துக்கு நகை. எனக்கு ஒரே ஒரு செயின் இருந்தது. அந்த செயின் வந்து சென்னையில் வெள்ளத்தோட பீரோ உடஞ்சி வீடு ஃபுல்லாகவே தண்ணியில் போகும்போது அந்த நகையும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட தங்க நகைகள் எதுவும் இல்லை. எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் புடவை எடுக்கணும், பட்டு புடவை எடுக்கணும் பண்டிகையுடன் கொடுக்குற காசை போய் நான் புத்தகம் எடுத்துகிட்டு வரும்பொழுது ரொம்ப பயப்படுவாங்க, என்னோடய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு. ஆனால் எங்கள் குடும்பத்தில் எல்லாரை விடையும் இன்றைக்கி நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனால் தங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு வேல்யூ அப்படிங்கிற ஒரு இதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுலையும் பார்க்கும் பொழுது அநேகமாக இங்கே இவங்க எல்லாரும் போட்டு வராங்க. இதுக்கு வெளியே இருக்கிற சில இது பார்த்திங்கன்னா பாதி அம்மாக்களோட கிராமங்களில் சேட்டு கடையில் தான் இருக்கும், அப்படி தான் இருக்குது. பாதி பேர் வந்து கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கிறாங்கன்னா வாங்கி மருமகளோட நகையை உடனே பேங்க்கில் வச்சு அவங்க செலவழிச்சிடுறாங்க. பாதி விவாகரத்துக்கு வழக்குகளுக்கான முக்கிய காரணம் இந்த நகைகளை எடுத்துட்டான் திருடிட்டான் அப்படின்னு. ஒரு ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு விஷயம் ஒரு உறவை வந்து தீர்மானிக்குது அப்படின்னா அது நம்ம பயப்படணும்னு நினைக்கிறேன். அப்புறம் எல்லாரும் சொல்கிறாங்க, இவரும் சொன்னார், பொற்கொள்ளர்கள்னு ஒரு சமூகம் இதற்கு பின்னால் இருக்குது. அவங்க இன்றைக்கி வந்து சயனைட் குடிச்சிட்ருக்காங்க. அந்த சயனைட் அதை பற்றி நம்ம ஏன் அக்கறைப்படலை? நான் அழகியல் ரீதியாக வந்து அவங்க அவங்களோட இது ப்ரிஃபரன்சஸ் எல்லாத்தையும் மதிக்கிறேன். ஆனால் அது போகவும் இதற்கு மேலும் ஒரு சமூகம் இருக்குது. இதையே தயவு செய்து, ஏன்னா இது இதுதான் பெண்களோட உலகம்னு தவிர மதிப்பிடுறதுக்கான ஒரு 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 யூகத்தையும் கொடுக்குறாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதாவது ஏதோ நாங்கள்லாம் வந்து உலகத்து மேலே தவறான மதிப்பு வச்சுருக்க மாதிரியும் அறிவு இல்லாத மாதிரியும் மக்குக மாதிரியுமே எங்களை ட்ரீட் பண்ணாதீங்க. நான் எல்லாம் படித்து நான் 6 பட்டம் வாங்கி ஐடி ஆஃபீஸில் வேலை பார்த்தேன், ஆனாலும் எனக்கு நகை பிடிச்சிருக்கு. இல்லை அதான் சொல்லலை, அது அவங்களோட பர்ஃபரன்ஸ். ஒருவேளை டிமானடைசேஷன் மாதிரி திடீர்னு இன்றைக்கி கவர்மெண்ட் அறிவிச்சிட்டாங்க தங்கம் வந்து வேல்யூவே கிடையாதுங்க, சில்வர் தான் வேல்யூ அப்படின்ட்டாங்கன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? சில்வர் வாங்க ஆரம்பிச்சிருவோம் மேம், அவ்வளோதான் சிம்பிள். ஆக்சுவலி கோல்டு வந்து உலகத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரன்சிக்கு அப்புறமா வந்து எல்லா கண்ட்ரீஸும் டிபெண்ட், கோல்டு ரிசர்வ் மேலே தான் டிபெண்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி. ஸோ வந்து கோல்டு வந்து பெரிய பெரிய கண்ட்ரீஸே வந்து கோல்டு மேலே தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம 2008 வந்து வேர்ல்டு மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சு, லேமன் பிரதர்ஸ் கிராஷ் ஆயிடுச்சு. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்தியா வாஸ் த சேஃபஸ்ட்டு, ஏன்னா பிகாஸ் எல்லாமே கோல்டு இருந்ததுனால ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 90% கிராஷ் ஆயிடுச்சு. 2000 ரூபாய் இருந்த ஸ்டாக் எல்லாம் வந்து 100 ரூபாய்க்கும் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அந்த டைம் வந்து கோல்டு தான் நம்மளை காப்பாத்துச்சு. அந்த 2008 கிராஷுக்கு அப்புறமா சைனா வந்து தே அட்வைஸ் தேர் சிட்டிசன்ஸ், நீங்களும் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை வந்து சைனீஸ் பீப்புளை வந்து சைனீஸ் பீப்புள் வந்து மிஞ்சிட்டாங்க கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில். பிகாஸ் சைனீஸ் கவர்மெண்ட்டே வந்து கோல்டு வாங்குங்க, அதுதான் உங்களுக்கு இருக்கிறதுலே சேஃபஸ்ட் பெட், சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு தான் என்று சொல்லி சைனீஸ் கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு. தங்கம் தான் சேமிப்பு, தங்கம் தான் ஒரு நாட்டுடைய பெருமை, தங்கம் தான் வந்து ஒரு இதை இது பண்ணோம்னா எல்லாரும் வந்து நம்ம சம்பாதிச்சு சம்பாதிச்சு தங்கத்தை மட்டும் வாங்கிட்டு இருக்கணும். வாழ்க்கையில் வேறு பல சந்தோஷங்கள் இருக்குது, வேறு பல மகிழ்ச்சிகள் இருக்குது. பொதுவாக தங்க நகையின் மீதான ஆர்வம் மோகம் குறையுதா கூடுதா அப்படின்னு நம்ம ஒரு நீண்ட நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டு இருந்த பொழுது கடைசியில் வந்து இந்த தங்க நகையின் மீதான மோகம் இருக்கும் பெண்கள் எல்லோரும் ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க. எங்கே வந்து நிற்கிறாங்கன்னா அது வந்து பாதுகாப்பு. நான் உடனே என் பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியுது, உடனே மருத்துவத்துக்கு தேவைன்னா பணம் எடுத்துட முடியுது, உடனே என்னால் அதை காசாக்கிற முடியுது. இது இந்த இடத்துல அது நிற்கிது, அது அழகுணர்ச்சி, நான் போட்டு போகிறேன், எனக்கு மரியாதை தருது, நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன், அதெல்லாம் மீறி கடைசியில் அந்த இடத்துல வந்து நிற்கிது அந்த தங்க நகை. ஆனால் அது உண்மையானா அது உண்மை இல்லை. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நான் பணத்தை என்னவாக இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிற அறிவு இல்லாததுனால எல்லோரும் நகையாக வாங்கி வச்சுருந்தோம். இன்றைக்கி அதுக்கு 100 இடம் இருக்குது உலகத்தில். தங்க நகை போடாதவன்லாம் என்ன நோய் விட்டா சித்தா போகிறான், நகை வாங்காத உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கான். அவெல்லாம் என்ன பண்ணிக்கான்னா ப்ராப்பராக மெடிசேவ்னு சம்பாதிக்க ஆரம்பித்த காலத்துலேருந்து தன்னுடைய மருத்துவத்துக்காக மாதம் மாதம் பணம் போட்டே வர்றான். அப்போ அதை போன்ற விஷயங்கள் நமக்கு இங்கே பழக்கப்படாததுனால திரும்ப திரும்ப நகையின் மீது வந்துட்டு இருக்கு. இன்றைய பெண்களுக்கு நகையின் மீதான மோகம் குறைந்திருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு. அதுக்கு உதாரணம் தான் இவ்வளோ பேரும்.
ஆனா சார் சொல்றாருல, ஆனா வியாபாரம் கூடி இருக்குன்னு. ஏன் கூடி இருக்குன்னா, போன தலைமுறை பெண்கள் விடாம இந்த தலைமுறை பெண்களுக்கு நகையை வாங்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னும். இப்ப இங்க வந்து படுக்க பொண்ணுக்கு பூரா என்ன சொன்னாங்கன்னா, நான் படிச்சா போதும். அம்மாக்கள் பூரா என்ன சொல்றாங்கன்னா, நான் அவளுக்கு 100 பவுன் வாங்கி வச்சிருக்கேன், நான் 150 வாங்கி வச்சிருக்கேன், நான் கொடுத்தே ஆவேங்கிறாங்க. அப்ப அவங்க வாங்க வேண்டிய சேர்த்து வாங்கியாச்சு. அதனால சார் சொல்ற மாதிரி வியாபாரம் பிரமாதம் நடந்துட்டு இருக்கு. இந்த தலைமுறை மறுபடியும் புள்ள பெறுது பாத்தீங்களா, அப்பதான் இது குறையும். குறையணுமான்னு கேட்டா வேண்டாம், அது ஒரு வியாபாரம். எல்லா வியாபாரமும் செழிக்கணும்னு விரும்புவதை போலவே தமிழ் என்ன விரும்புவாங்கன்னா, தங்க நகையும் செழிக்கிட்டு தான் விரும்புவாங்க. பொற்கொள்ளர் விட்டுறாதீங்கிறத அவங்களுடைய இதே ஒளியே வேறு ஒரு குழப்பம் கிடையாது. எனக்கு வேண்டாம், நீங்கள் வாங்க, நான் வாங்கிக்கிறது தான். அதனால் வாங்குறதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் இன்றைய தேதியில் இன்றைய இளம் பெண்களில் யாரோ ஓர் இருவர் எங்கேயோ இருக்கவங்க இருக்காங்களே, இவ்வளோ வெளிப்படையாக சொல்கிறது, நான் நகைக்காக நகை விரும்புகிறேன், நகை சேர்ப்பேன், நகை வேணும்னு சொல்கிறது நிறைய குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருக்கிறது என்பது பெண்களிடம் அப்படி குறைவது என்பது பெண்கள் தான் முதல்ல வரவேற்கணும். ஏன்னா அந்த பொண்ணு கடைசி வரையும் விடாமல் சொல்கிறேன், நான் MBBS தான் படிப்பேன், அதுதான் எனக்கு முக்கியம், நீ நகை வேண்டாம் எனக்கு, அந்த தெளிவு வந்திருக்குல்ல இல்லையா, அது பாராட்டணும்ல, அதுதானே முக்கியம். பெண் அடுத்த இடத்துக்கு வர்றா அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியம் இல்லையா. அதற்காக நம்ம அதற்காகவாவது நம்ம அதை வரவேற்போம், அதற்காகவாவது தங்க நகை மோகம் குறைஞ்சா நல்லதுன்னு நினைப்போம், அவ்வளவுதான். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், மற்றொரு தலைப்பில் சிந்திப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது தமிழா தமிழா, பவர்ட் பை அல்டிமேட் பவர் லிக்விட் டிடர்ஜென்ட், மற்றும் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. நன்றி, வணக்கம்.